ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா மே மாதம் லீவ் விடுவாங்களா இல்லம் தேடி கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக மே மாதம் இல்லம் தேடி கல்விக்கு லீவ் இருக்குது பட் எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலை ஏன்னா மே மாதம் லீவ் விடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணமே வெயிலினுடைய தான் ஸோ வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காரணத்துக்காக தான் வந்து லீவே விடுவாங்க அது வந்து நிச்சயமாக நமக்கும் வந்து லீவ் கிடைக்கும் பட் மே பதிமூணு வரைக்கும் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் நடக்கிற வரைக்கும் கன்ஃபார்மாக இல்லம் தேடி கல்வியும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடையில மேபி கொஞ்ச நாள் வந்து லீவ் விடலாம் ஏன்னா ஸ்கூல் லீவ்னால் தான் வந்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இல்லம் தேடி கல்விக்கு வந்து வருவாங்க ஏன்னா ஸ்கூலும் போயிட்டு திரும்பவும் இல்லம் தேடி கல்விக்கும் வரணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஹோம் ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அங்கே போயிட்டு வந்து அதிகமாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே கூட சென்ட் பண்ணாமல் இருப்பாங்க எல்லா சென்டர்லேயும் இந்த மாதிரி நடக்கலைனாலும் நிறைய சென்டரில் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல் மே மந்தில் லீவ் விட்டாலும் வந்து மேபி ஒன் வீக் தான் விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா மே மந்த் தான் எல்லோரும் வந்து வெக்கேஷன் அந்த மாதிரி வந்து ஃபேமிலியோடு போயிட்டு வர அந்த சீசன் அது ஸோ அப்போ வந்து நிச்சயமாக லீவ் உண்டு தான் அஃபிஷியலாக நம்ம குரூப்பில் வந்து டைரக்டர் சார் அனௌன்ஸ் பண்ணோடனே எப்போலருந்து லீவ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் மே மந்த் வந்து வரமாட்டாங்க ஈவன் நம்ம சென்டர் நடத்தினாலும் சரி அவங்க வந்து அந்த ஒன் மந்த்து தான் வந்து அவங்களுக்கு லீவ் கிடைக்கிற மந்த்து ஸோ அதனால் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வேறு ஊருக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ தான் அவங்க வருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து இல்லம் தேடி கல்வியில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேபி போலிங் கூட வைக்கலாம் அதாவது ஓட் பண்ணவும் சொல்லுவாங்க லீவ் விடலாமா இல்லை வந்து தொடர்ந்து சென்டரை வந்து ரன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் போயிட்டு சென்டரில் உட்காந்துட்டு இருந்தாலும் அதுவும் வந்து நமக்கு இப்போது டைம் வேஸ்ட்டு தானே ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் லீவு உண்டு தேங்க்யூ